எங்க நேரா போய் இளனியை போட்டுட்டு நேரா முருங்கக்கா வரைக்கும் போயிடாதீங்க அந்த பிள்ளைக்கு ரெண்டு இளனி வெட்டி கொடுங்க பாவம் பிள்ளை ஒத்தையில கடந்து முருங்கக்கா வரைக்கிட்டு ஆ சரி சரி நெச்சு ஒரு நிமிஷம் நில்லுங்களா என்னன்னா பெரிய பொண்ணு ஆமா உங்க மைனி பிள்ளைலு சார்மதி அக்கா பிள்ளைலு எல்லாம் வந்திருக்குது வேலை என்ன ஏதோ விசேஷமா என் மைனி பிள்ளைலாம் சொல்லாத அவர் அக்கா பிள்ளைலன்னு என்ன சொல்லு ரெண்டும் ஒண்ணுதானே லட்சு ஆடா நீ வேற உமா வைத்தறிச்சில கலப்பாத சும்மா இரு ஏதோ முன்னாடியே எனக்கு அந்த சரண் பையில தெரியுன்றது கண்டுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா எனக்கு இந்த பிள்ளையில முன்ன பின்ன தெரியாதுன்னு வை நானும் அந்த பிள்ளைல ஏழை எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன் சாரமதி பிள்ளைல நல்ல தங்கமான பிள்ளைல அதுவும் இவர் அக்கா பிள்ளைல அந்த ஒரு பையலுந்தான் நல்ல பையன் அந்த முக மூஞ்ச பாத்திருக்கலாம் அப்படியே தாகாடி மாதிரி மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு நம்மள ஒரு மாதிரி ஏற இறங்க பாக்குது அது கோணம் என்னமோ தாகாரி கோணங்கனங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நானும் நோட் பண்ணி இருக்கே அப்படியே அது அம்மா மாதிரி அதான் என்ன திடீர்னு எல்லாம் வந்திருக்குதுவே ஏதோ விசேஷமா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன் ஒருவேளை முட்டை வீட்டுக்கு அவ்வளோ பாலை காய்ச்சிட்டு வந்துட்டுவளோ அதான் அக்கா யாரோ பால் காய்க்காவன்னு சொன்னாவல காய்ச்சிட்டு வந்துட்டுவளோ இல்ல இல்ல என்ன வரல போல இருக்கு எங்க வீட்டுக்காரர் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை தான் காய்க்காவ பாலுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்ப இந்த பிள்ளைங்க லீவ் இல்லாத பம்பு செட்டில் குளிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்குதுவே அதான் யாரை நீ பறிக்கலான்னு பார்த்துருக்கும் போல இருக்கு அறுவது ரூபாய் ஒன்றும் கிடையாதுல்ல அதுக்கு யாரையும் பறிச்சுக்கிட முடியலன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்திருக்கு அந்த அளவு மாமாவுக்கு போனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தே எங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பிள்ளைங்களுக்கு போன அடிச்சிச்சு அதான் இவரை போனை போட்டு கூப்பிட்டு போய் என்ன அதுக்கப்புறம் நானும் வேற வந்தேன் வந்து சரி பிள்ளைகளுக்கு ரெண்டு யாரையும் வெட்டி கொடுப்போமேனு வேற அந்த பையன் நாங்களும் முருங்கைக்கா பிறக்க வாரம் வாரோம்ங்க வேண்டாயா நீங்க போய் குளிங்கன்னா கேட்க முடியுங்க நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியும் முருங்கைக்கா பறிச்சு ஆசையாக இருக்குங்க சரி என்னத்தை சொல்ல சரி வந்துட்டு போங்க நாச்சி வர வர அவளோ இடத்தையும் சத்தியா சுத்தி காட்டிக்கிட்டு வராள ஆமா அவ்வளவு மாமரம் முட்டுக்குள்ளவே நிக்குவ மாமர சீசன் எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க எங்க மாங்கா இருக்கும் அதானே சீசன் நேரத்துல வந்திருந்தா அவளத்தையும் அந்துட்டு போலாம் சும்மா இந்த நேரத்துல வந்தா என்னத்தை கிடைக்கும் சரியா எனக்கு வியாழ கிடக்கு நான் போறேன் அவ சந்தியா இருக்கல்ல அவ கூட்டிட்டு வருவா எக்க எக்க நில்லுங்க நாங்களும் உங்க கூட வாரோம் பொங்கல்ல கூட பேசிக்கிட்டு இருந்தேனா எனக்கு வியாழ நடக்காதல நான் போய் வியாழைய பாக்கேன்

ஆ சரி சத்தியம் அப்ளை பண்ண நம்மள எங்கேயாவது கண்டுக்கிறானு அவன் ஆள் வந்ததும் அவன் ஆளு பின்னாடியே கை கொடுத்துட்டு கிளம்பிட்டான் போயிரு சரி சரி விடுமச்சா அதான் யாருக்கும்ல அவன் கூட டேய் என்னதான் இருந்தாலும் இது அவனுக்கே அநியாயமா தெரியல விடுமச்சான் விடுமச்சான் ஃபீல் பண்ணாத அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அதான் அவன் காட்டுல மழை பெய்யுது இரு மூலம் இவன் லவ்வ பிரிச்சு விடுறேன் கொஞ்சம் அத்தான் தான் கூப்பிடாண்டி வாங்க இப்ப ரொம்ப முக்கியாது

ஆமா அப்படிதான் சொல்லிட்டு கிளம்பா எங்க கிட்ட இவன் என்ன நீ விட்டு அவன் எதுக்கு போய் அங்க போய் வேலை செய்யணும் இதுல வேற நம்மள வேற போய் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் கூடயே நம்ம இன்னைக்கு தோட்டத்துல வந்து வேலைக்கு இருக்க வந்தோம் இரு இரு கோபப்படாத வேற என்னன்னா நம்ம பம்பு செட்ல குளிக்க தான வந்தோம் நானா உன்ன ஊருக்கு காபரக்க வர மாட்டேன் நான் போறேன் போங்க ஏய் சரண்யா வா போலாம் பம்பு செட்ல குளிக்க இருந்தா குளிப்போம் இல்லனா போய் கார்ல போய் உட்காருவோம் இவங்க வந்த வரங்க வரலனா போறாங்க ஏய் சஞ்சனா கோபப்படாத நில்லு வேற கோபப்படாம என்ன என்ன பண்ண சொல்றீங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்கவே இல்ல இருங்க எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன்

சஞ்சனா சொன்னா கேளு வந்தது வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கும் போர் தானே அடிக்கும் வீட்டுல போயிட்டு வேற நம்ம உடனே சாப்பிட்டுட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குவோம் அதுக்கு பதிலா அங்க தோட்டத்துல நல்லா நீங்க வந்தது வந்தாச்சு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஆமா சஞ்சனா சஞ்சய் சொல்றதும் சரிதான் நம்ம எல்லா இடமும் சுத்தி பாப்போம் முருங்கை காலம் பறக்க நான் ஒரு முருங்கைக்காயும் தோட மண்டனே நம்ம என்ன இதுக்கு வியாழ கறியா வியாழ செஞ்சு கொடுக்க நானா ஒண்ணு செய்ய மாட்டேப்பா சரி சரி நீங்க ஒண்ணும் ஒண்ணு செய்ய வேண்டாம் வாங்க சும்மா கூட வந்து நில்லுங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்படி புள்ளு புண்ட ரசிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருங்க நாங்க முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரோம்

இளனி வெட்டி தரலாம்னு பார்த்தேன் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே அப்ப கொஞ்சம் கழிச்சு வெட்டி தரட்டுமா சரிப்பா எங்க என்ன பாட்டுக்கிட்டு இருக்கிய பிள்ளைக்கு ரெண்டு இளனி வெட்டி கொடுங்க ஐயோ அம்மா வேற வந்துட்டாளா செத்தே வந்ததும் சோத்த போட்டு திங்க ஆரம்பிச்சிட்டியா கொண்டுட்டுவால பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கல்ல அதான் சாப்பிட்டு முடிச்ச வெட்டி தரட்டுமா மாமா நீ இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகிட்ட என்னது சாப்பிடியாளா ஏலா வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான வந்தா என்ன மறுபடியும் சோத்த போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கா

ஆமக்கு விடுங்க சின்ன பிள்ளை தானே நமக்கே தோட்டத்துல வந்ததும் சோறு ஒரு பட்டையிட்டே பிடிச்சி கஞ்சி ஊற்றி குடிக்க வேண்டாமான ஆசையாக இருக்கும் அதான் பிள்ளைக்கு சோறு டேஸ்ட்டாக இருந்துச்சோ இன்றைக்கி குழம்பு என்னமோ அதனால் உங்கள் பிள்ளை வந்ததும் சாவிட பார்த்துட்டேன் இப்போ இப்படி சோறை போட்டதுன்னா மதியத்துக்கு வர சோறத்துக்கு என்ன பண்ணேன் நான் ஒரு ரெண்டு வழியில் தான் சோறு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நான் மூத்தவளும் வந்து நிற்கா அவள் வரண்டேன்னு சொன்னதுனால நான் சோறு வெளியெல்லாம் குறைச்சி எடுத்துட்டு வந்தேன் சரி விடு லட்சுமி நம்ம வேணால் ஒரு அண்டையே குட்டி பானைலாம் கிடக்குல வேணால் அரிசி கிரிசி கிடக்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா நான் வாங்கிட்டு வார் கூட குந்தலாக அரிசி வேணா சோறு போட்டு வடிச்சிக்கிடலாம் இப்போ என்ன விடு பிள்ளை திண்ணால் தின்னுட்டு போட்டோம் ஆ அம்மா பத்தி கம்மியா அப்புறம் நான் சாப்பிடக்கூடாதா சுவாத்து முட்டை சுவாத்து மிட்டா அது மாதிரி அவளை பிள்ளைல விளைய பத்தி சிரிச்சுடுதா ஐயோ இதுவெல்லாம் யாரு இதுங்கெல்லாம் இப்போ வந்துச்சுங்க ஐயோ கடவுளே என் மானம் போச்சு இதுங்களுக்கு ஒரு இளநீ வெட்டி கொடுத்துட்டு இதோ வர வேண்டியது தானே என்னத்துக்கு இந்த கொம்பி கையோட இதுவளை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இங்க வேற நான் திட்டு வாங்கிக்கிட்டு கேவலப்பட்டு நடக்கேன் அவ்வளவும் பார்த்து நம்மளை பத்தி சிரிக்குது வள ஐயோ அசிங்கமா போச்ச சரி சரி தின்னுட்டு எந்திரி என்ன பதம் தோட்டத்துக்கு வந்த உடனே ஒருத்தி திங்க ஆரம்பிச்சிருவான் இந்த வேலையெல்லாம் ஒன்னும் பார்க்காண்டா இவ குமி சும்மா இருப்ப மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காத உனக்கு நான் ஒரு வேலையும் செய்யது இல்லையோ இவ்வளவு நேரம் கடந்து அவ்வளவு முருங்கைக்காயும் பறக்கி வச்சிருக்கேன் நான் ஒத்தையில கடந்து நல்லா நீங்களும் சோவார போயிட்டு என்னைய கோரம் மட்டும் நல்லா சொல்லுன்னு அப்படி எனக்கு சோறு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இல இல ஒண்ணு ஒண்ணு சொல்லல தின்னு தின்னு இனிமே வேற இந்த சோத்த நீ கை வச்சத வேற நாங்களும் தின்கே முடியும் வேற தூர தான் போடணும் வேஸ்ட் ஆகும் தின்னு தின்னுட்டு இனிமே எந்திரி போத கும்மி மானத்தை வாங்கிட்டேடாக்கா சரி லட்சுமி நான் போய் முருங்கக்காய் பறிச்சு போடியே போ சரிங்க போய் பறிச்சு போடுங்க நான் அந்த வாரை அம்மா நான் அந்த வியாழிகர ஊரல்லாம் நான் பறக்கல அந்த பக்கம் பாம்பு ஓடுன மாதிரி இருந்துச்சு அதனால பயமா இருந்துச்சு அதனால நீ வியாழிகர மட்டும் நீ போய் பறக்கிற வேலை முருங்கக்காயும் வேலைக்கு உள்ளலாம் உளுந்து கிடந்துச்சு அதெல்லாம் பார்த்து பிறகு கையை உடல் விட்டுட்டு கிடக்காத ஏதாவது கடிச்சிட போகுது நான் பாத்துக்கிறீங்க நீ சாப்பிட்டு எந்திரிச்சுக்கிறோம் சரிம்மா போ சாப்பிடு இதே பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு வாரி சோறை உட்கார்ந்து தின்னுட்டு நீ கதைய பேசியா இரு வாரம் இனிமே மதியத்துக்கு வேற அவ்வளோ இருக்கும் கொஞ்சம் அரிசி போட்டு வடிச்சாதான் முடியும்னு அந்த பிள்ளைகள் வேற கிடக்குதுல்ல வீட்ல கறி கூட இருக்கும் வண்டி எடுத்துட்டு போயிட்ட பிள்ளையை எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வருவான் ஆனால் இது மதியம் கடந்துச்சு வேணா சோறை கொடுத்து அனுப்புவோம் புள்ள என்ஜாய் பண்ணலாம்னு தானே சாப்பாடு இல்லாம தான் வேற ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க உங்க சொந்தக்கார் வேற சும்மா சொந்தக்கார் சொந்தக்காரங்க வேற சும்மா உங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு வாரத்துக்கு முருங்கக்காய் கறி நிறைய தாங்க என்ன தாரேன் தாரேன் வந்து முருங்கைக்காயை பறக்குவா

உங்களுக்கும் சோறு வேணா வாங்க சாப்பிடலாம் எங்க வரது நீ தான் ஒரு வாளி சோத்தையும் தின்னு வச்சிருக்கீங்க இல்ல இல்ல ஒரு வாளி சோறல நான் உன்ன திங்கல கொஞ்சமா தான் எடுத்தேன் என்ன கொஞ்சம் கீழே இருக்கு பாருங்க சாப்பாடு ஏ அப்பா ஒரு வாளி சோத்துல நாலு பேர் கூட உள்ள கிடக்கு உங்களுக்கு கண்ணு தெரியல நினைக்கே காவாசி வாளியில இருக்கு பாருங்க சோறு ஆ இருக்கு இருக்கு சரி தண்ணி எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்லுங்க அவளத்தையும் குடிச்சிராம தா தண்ணி இருக்கு இருக்கு பயப்படாத இல்ல அதுக்கு இல்ல சாப்பிட்டு முடிச்சப்புறமா தண்ணி குடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அதான் சொன்னேன் அவளத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டேனா மறுபடியும் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன் இந்த அம்மா தண்ணி வச்சிட்டேன் ம் பருப்பு கறி நல்ல வாசனமா தான் இருக்கு உங்க அம்மா நல்லா வைப்பாங்களோ அம்மா பருப்பு கறி சாப்பாடு சூப்பரா இருக்கும் என்னம்மா சாப்பிடுறீங்களா வேண்டாம்மா வேண்டாம்மா நீ சாப்பிடு கேட்டாலும் தரமாட்டேன் எனக்கு கொரி கறி பிடிச்சிர படாதல வயிறு வலி வந்துருமேனு தான் கேட்டேன் அதான் ஒரு வாய் என்ன வாங்கிக்கிட்டீங்களான்னு பாத்தியம் மச்சான் அந்த புள்ளைக்கு கொடுப்ப ஞம் 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 அது அப்படியே வாயாடி சரி வா நம்ம போவோம் எங்க முருகக்கா பிரக்கே போறீங்க ஆமா சரி பாத்து பறக்குங்க வியாலி பக்கத்துல எல்லாம் கை விட்டு நடக்காதீங்க பாம்பு கும்பலாம் ஓடும் அஜிக்கு பாம்பா ஆமா தோட்டத்துல பாம்புலாம் நிறைய நடமாடும் முருங்கை பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாம ஏதும் பாம்பு தூக்கிறாதீங்க பாத்துக்கிடுங்க ஏன்னா எல்லாம் ஒண்ணாதா இருக்கும் முருங்கை கா மாதிரியே பாம்பு தூங்கிட்டு நடக்கும் பச்சை கலர்ல பச்சை பாம்புலாம் அதனால பாத்து எடுங்க ஏதா இருந்தாலும் முருங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தொடுங்க ஐயோ என்ன மாப்புல இந்த புள்ளி இப்படி பயமுறுத்துது ஐயோ நான் பயமா முறுத்தல உண்மையே சொன்னேன் பார்த்து கவனமா முருங்கை காவை பறக்குங்க ஏ வாண்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நீயும் வாங்க கூட

நீ தான் பயப்படுத்தணும் நானும் பயப்படுத்த சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வார்னிங்